Hi friends, welcome to Grace Craft Channel. நம்ம சேனலை இது வரைக்கும் லைக் பண்ண லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணிக்கோங்க, மக்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம புது வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, கைனடிக்ஸ் ஆண்டு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னா, ஓகேவா? இது வந்துட்டு நான் இதோட பொங்கல் அன்னைக்கு எடுக்கிறேன், ஓகேவா? ஸோ வந்துட்டு கைனடிக்ஸ் ஆண்டு வந்துட்டு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுவோம். அதுவும் வந்துட்டு க்ளூ, ஆக்டிவேட்டர், சாண்டு, எதுவுமே இல்லாமல் சிம்பிள் திங்ஸ் நம்ம வீட்டில் இருக்கிறதே பண்ண போகிறோம். எல்லோரும் வந்துட்டு உங்களுக்கே தெரியும், டேஸ்ட் அண்ட் சால்ட் அதை வச்சு தான் கைனடிக்ஸ் ஆட் பண்ணுவாங்க அப்படின்னு எல்லாம் யோசிச்சுட்ருப்பீங்க. நோ, ஆனால் வந்துட்டு நம்ம பேஸ்ட்டையும் சால்ட்டையும் இதில் வந்து நம்ம பேஸ்ட் மட்டும்தான் யூஸ் பண்ண போகிறோம். சால்ட் யூஸ் பண்ண போகிறது இல்லை, சிம்பிளான ஸ்டெப்பில் நம்ம பண்ண போகிறோம். நாங்கள் உழைப்பிழப்பலாம். பார்த்திங்கன்னா இப்போ நம்ம திங்ஸ் பார்த்துடலாமா? ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு பவுல் வேணும் மிக்ஸ் பண்ணுறதுக்கு, ஓகேவா? அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபேப்ரிக்கோட அக்ரிலிக் கலர்ஸ் எப்பயுமே எல்லாத்துக்கும் தெரியும் அது. அதுக்கப்புறம் வந்துட்டு இதில் வந்துட்டு வாட்டர் எடுத்து வச்சுருக்கேன், நீங்கள் வேறு எதுவும் நினச்சிக்காதீங்க. அண்டு வந்துட்டு 2 ஸ்பூன்ஸ் எடுத்திருக்கேன். அண்டு வந்துட்டு ஒரு கத்தி எடுத்திருக்கேன். அண்ட் வந்துட்டு ஒரு பேப்பர் எடுத்திருக்கேன். அண்ட் வந்துட்டு பேஸ்ட்டு, இல்லை பேஸ்ட்டு நான் யூஸ் பண்ணியிருக்கேன், பேஸ்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். அடுத்தது இதுதான் வந்துட்டு நான் ஃபர்ஸ்ட்டு மேக் பண்ண கைனடிக்ஸ் ஆண்டு, ரொம்பவே சூப்பராகவே இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இது விளையாடும்போது, ஓகேவா? நல்லா இருந்துச்சு, கையில் லைட்டாக தான் விட்டுது அவ்வளோ உடத்துல. ஸோ வந்துட்டு இப்போ தான் நமக்கு மெயினான செக்ஷன்கே வந்திருக்கோம். ஏன்னா இது ஐஸ்கிரீம்னு நினச்சிக்காதீங்க, இது ஐஸ்கிரீம் டப்பா. டப்பாக்குள்ளே என்ன இருக்குதுன்னு பார்க்க போகிறோம். ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். என்னென்னா பார்த்தீங்கன்னா வந்துட்டு கோலப்பொடி. இது வந்துட்டு நான் இப்போ வந்து சில பேர்லாம் கோலம் போட்டு பழகு வாங்கல, அந்த கோலம் போட்டு பழகும் போது அந்த கோலப்பொடி வந்துட்டு முடிஞ்சோம். இந்த கோலப்பொடியை நம்ம எடுத்து ஒரு இதில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோம். சில பேர் ரோட்டில் கோலம் போட்டுக்குவாங்க, ஆனால் வந்துட்டு சில பேர் வந்துட்டு வரதும் அதை வந்துட்டு டஸ்ட்பினில் தான் கொட்டுவாங்க. அப்படி இருக்கிற சமயத்தில் நம்ம இந்த ஐடியா வந்து ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை வச்சு தான் உங்களுக்கு கைனடிக்ஸ் ஆண்டே பண்ண போகணும், ஓகேவா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்திங்கன்னா வந்துட்டு நான் பவுல் எடுத்துக்கிறேன். நம்ம பவுல் எடுத்ததுக்கப்புறமா இதை வந்து நம்ம மிக்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணால் பவுல் ஸ்பூன் எடுத்துருக்கேன். மிக்ஸ் பண்ணத்தில் நம்ம கொஞ்சம் வந்து பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் நான் டேப்லெட் பேஸ்ட் யூஸ் பண்ணியிருக்கேன், என்ன பேஸ்ட் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் வந்து தான் எடுத்திருக்கேன். நான் இப்போ ஃபர்ஸ்ட்டு பண்ணேன்னு அந்த கைனடிக்ஸ் ஆண்டுக்கு வந்துட்டு நான் அந்த பேஸ்ட் யூஸ் பண்ணேன், ஓகேவா? இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம நான் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். பாருங்கள், இத்தனை பண்ண போறீங்களா அப்படின்னு வந்துட்டு கிடையாது. இன்னும் கொஞ்சம் ஆக கொஞ்சம் உங்களுக்கு நிறைய எக்ஸ்ட்ரா வந்துட்டு பண்ணுவேன். அடுத்தது வந்துட்டு பார்த்தீங்கன்னா வாட்டர் ஒரு சொட்டு விட்டுக்கிறேன். ஏன்னா வந்துட்டு இதில் ஸ்மால் ஹோல் வந்துட்டு நான் பண்ணி வச்சுருக்கேன், அதான் கொஞ்சம் தண்ணி வருது. கடமை மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் அளவுக்கு அதிகமாக நிறைய ஊற்றிட்டீங்கன்னா அவ்வளோதான், ஓகேவா? இது ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் வேறு எதுவும் நினச்சிக்காதீங்க. இந்தமாதிரி மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா அடுத்த விஷயம் பார்த்துதான் வாங்க. இப்போதான் உங்களுக்கு ஒரு ஷாக்கிங் வரப்போகுது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு மிக்ஸ்டர் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல, இந்த திங்ஸை மட்டும் உங்களுக்கு காமிக்க மறந்துட்டேன். இது வந்துட்டு நம்ம பபுள் சொல்யூஷன், ஓகேவா? இந்த பபுள் சொல்யூஷன் வந்துட்டு இதை நான் வந்து வீடியோ போட்டு செகண்ட் வீடியோவாக இந்த பபுள் சொல்யூஷன் இருந்துச்சு ஊதி காமிச்சிருக்காங்க, நம்ப மாட்டேன் சில பேர். பபுள்ஸ் இருக்குது, ஓகேவா? பபுள் சொல்யூஷன் கொஞ்சம் வந்துட்டு நம்ம இதில் பபுள் சொல்யூஷன் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்துட்டு வேறு எதுவுமே நான் ஆட் பண்ணல, ஜஸ்ட் பபுள் சொல்யூஷன் தான். லைட்டாக வந்துட்டு இப்போ நம்ம பபுள் சொல்யூஷன் மிக்ஸ் பண்ணிக்கலாம். வந்துட்டு நான் இன்னும் கொஞ்சம் குடி இந்த ஸ்பூனில் கரெக்டாக மெஷர்மெண்ட் அளவுக்கு 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். அண்ட் 2 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். அண்ட் 1/2 டேபிள்ஸ்பூன் ஆட் ஆட் பண்ணிட்டு நல்லா எல்லாமே வெல் மிக்ஸ் ஆகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கலாம்.
நல்லா mix பண்ணிக்கோங்க இந்த கைனெடிக் சாண்ட் வந்துட்டு நீங்க யூடியூப்ல சர்ச் பண்ணி பாருங்க யாருமே போடுறக மாட்டாங்க நான் தான் போறேன் ஓகேவா இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு கோழிப்பொடி எடுத்துக்கலாம் கோழிப்பொடி எடுத்துக்கறேன் இந்த கோழிப்பொடியை வந்துட்டு ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் இதல எடுத்துக்கறேன் நான் வந்துட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு கோழிப்பொடி எடுத்துக்கறேன் இது கோழிப்பொடி எடுத்து இதல நம்ம கொஞ்சம் கொஞ்சமா இப்போ நம்ம ஸ்லைம் ஆட் விட்டு போட்டோம்னா கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணி ஆட் பண்ணி தான mix பண்ணுவோம் அதானே நம்ம ஸ்லைம் குமர அதனால கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணி mix பண்ணுங்க நிறைய ஆட் பண்ணீங்கனா வந்துட்டு உங்களுக்கு பேன்கேக் சாண்ட் வந்துட்டு நமக்கு இந்த மாதிரி மண் மண்ணா வரும் மண் மண்ணா ஆயிடும் உதிரி உதிரியா வந்துடும் அதனால தான் நம்ம இப்போ ஆட் பண்ணுறோம் இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு நான் இன்னும் கொஞ்சம் கூடி பபிள் சொல்யூஷன் ஆட் பண்ணலாம் பபிள் சொல்யூஷன் 1 டீஸ்பூன் அண்ட் மோர் 3 டீஸ்பூன் அண்ட் 3 டீஸ்பூன் 3 டீஸ்பூன் அளவுக்கு நான் பபிள் சொல்யூஷன் எடுத்துக்கிறேன் இப்போ நான் வந்துட்டு பபிள் சொல்யூஷன் எடுத்துட்டேன் இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் வேக வச்சு லைட்டாக சாண்ட் ஆட் பண்ணிக்கணும் சி எனக்கு சாண்டுனே வாயில் வந்தது ஸோ வந்துட்டு கோழிப்பொடி ஆட் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு இதெல்லாம் வந்து கோழிப்பொடி வந்து நான் வேஸ்ட் பண்ணல இது வந்துட்டு ஆல்ரெடி நான் கோலம் போட்டு பழகுனேன் ஆல்ரெடி வேஸ்ட் பவுடரு அதில் எடுத்துருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா திட்டிங் வந்தால் கலர்ஸ் ரேண்டமாக ஒன்று பிக் பண்ணுறேன் நான் ப்ளூ கலர் எடுத்துக்கிறேன் ஃபர்ஸ்ட்டு பண்ண கைனெடிக் சாண்ட் வந்துட்டு நமக்கு பார்த்திங்கன்னா வந்துட்டு நம்ம பெயிண்ட்டை மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃபுல்லாக ஃபுல் ப்ளூ கலரில் இருக்கு வெல் மிக்ஸ் பண்ணிக்கிறேன் நல்லா திக்காக கலர்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது இப்போ பார்த்திங்கன்னா வந்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ட்ரெஸ்லேயில் ஆகும் பார்த்துக்கோங்க இதை சில பேருக்கு வந்து ட்ரெஸ்லேயில் ஆகும் அதனால் பார்த்து பார்த்து தான் பண்ணுறான் ஓகேவா இப்போ நம்ம கைனெடிக்ஸ் கைனெடிக்ஸ் ஆண்டுக்கு அந்த இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம் நான் எதுவுமே வந்துட்டு கட் பண்ணும்போது எதுவுமே மிக்ஸ் பண்ணல உங்களுக்கு அப்படியே இருந்ததுனால அப்படி ஆஃப் பண்ணால் கொஞ்சம் சவுண்ட் எல்லாம் வந்துச்சு அதனால் தான் நம்ம வந்துட்டு ஆஃப் பண்ணிட்டேன் இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஆக்டிவேட்டர் மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணுவோம் கொஞ்சம் கொஞ்சமாக இதெல்லாம் வேஸ்ட்டு கோழி பிடிக்கும் நீங்கள் வேஸ்ட் பண்ணிட்டீங்களே கோழி பிடிய அது என்ன கேட்குறாருங்க இதெல்லாம் காம்பலாக இருக்கு இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கலர் எனக்கு சேஞ்ச் ஆச்சுன்னா நான் இன்னும் கொஞ்சம் குடி கொடுக்க எக்ஸ்ட்ரா கலர் மிக்ஸ் பண்ணிக்கிறேன் ஓகேவா இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு நான் இந்த கொஞ்சம் குடி கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணி நான் மிக்ஸ் பண்ணுறேன் உடனே வந்துட்டு நமக்கு ரிசல்ட்டு தெரிஞ்சாது நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தான் ரிசல்ட்டே தெரியும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நான் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணுறேன் கொஞ்சம் கூட கொஞ்சம் எக்ஸ்ட்ராவும் வந்துட்டு 2 டீஸ்பூன் எக்ஸ்ட்ராவும் ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்க இவ்வளோ திக்காக இருக்குன்னு சொல்லி நல்லா டார்க்காக இருக்குது எனக்கு இந்த கலர் இது வந்துட்டு ஃபெயில் ஆகக்கூடாது ஆனால் ஃபெயில் ஆகாது இது வந்துட்டு மட்டு ஸ்லைம் சொல்லுவாங்க இது மட்டு ஸ்லைம்லாம் வந்துட்டு தயவு செஞ்சு அது வாங்கிடாதீங்க மட்டு ஸ்லைம் அப்படியே லப்பரட்டு பிஞ்சு பிஞ்சு போகும் ஆனால் வந்துட்டு எனக்கு மட்டு ஸ்லைம் பிடிக்கவே பிடிக்காது யாருக்கெல்லாம் மட்டு ஸ்லைம் பிடிக்காதுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணேன் எல்லா அக்கம்மா ஒரு விஷயம் என்னென்னா நான் வீடியோ அப்போஸ் பண்ணக்கம்மா எனக்கு கமெண்ட் பாக்ஸே வர மாட்டேங்குது ஏன்னே தெரில ஸோ அது சரி பண்ணிட்டு வேணால் பார்க்குறேன் ஓகேவா எனக்கு இந்த கலர்லாம் ரொம்பவே பிடிச்சிருக்கு இப்போ நான் வந்துட்டு இன்னும் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன் இன்னும் வந்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன் ஓகேவா இப்போ நம்ம இதுவும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம இதில் கீழே கொட்ட போகிறோம் இதில் நல்லாவே விளையாண்டேன் இதை எடுத்து நம்ம கொட்டிக்கலாம் ஃபுல்லாக ரொம்ப சூப்பராக இருக்குது கலரே பார்க்க வேறு லெவலில் இருக்குது மிக்ஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் எவ்வளோ புதுமான கைனெடிக்ஸ் சாண்ட் ரெடி ஆகிடுச்சு இந்த ஐடியாஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சான்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுவோம் ஓகேவா
கடைசியாக வந்துட்டு நான் வந்துட்டு அந்த ரெண்டு காயின்ஸ் சாண்டும் மிக்ஸ் பண்ணிடுவேன். அப்போதும் வந்துட்டு நிறையா ஆயிரும், எனக்கு வந்து கரெக்டான செக்மெண்ட்டில் வந்து நிறையாவே ஆயிரும். ஓகேவா? இப்போ அப்படின்னா வந்துட்டு கட்டியில் வந்துட்டு கட் பண்ண முடியுமான்னு பார்க்கலாம். அதுலேயும் வந்துட்டு சூப்பராகவே வந்துச்சு. வா, வேற லெவலில் இருக்குது. கட்டாதவெல்லாம் செம்மையாக இருக்குது. கட்டாதவெல்லாம் செம்மையாக கட்டாது. ஸோ நம்ம கைனெடிக் சாண்ட் கடையில் வாங்குறது வந்துட்டு நம்ம வீட்டுக்கு போகிற பெஸ்ட்டான கைனெடிக் சாண்ட் நம்ம வீட்டிலே பண்ணிக்கலாம். எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் சொல்லிடுவோம். ஓகேவா? யாரும் வந்துட்டு கமெண்ட்ஸ் வரல அப்படின்னு சொல்லிட்டு கேட்காதுன்னா. ஓகேவா? இப்போ வந்துட்டு இந்த ரெண்டு ஸ்லைமும் மிக்ஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு நான் யோசிச்சிருக்கேன். இது மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு. மிக்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்போ அதே பவுல் வந்து நான் கையாடி வந்துட்டு ஓல்டுக்கு இது கேண்டிக் சாண்ட்க்கு இது நியூவாக செஞ்சது இது ஓல்டு. ஓகேவா? ரெண்டுத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணி பார்க்கலாம். என்ன ரிசல்ட் வருதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டாகவே வச்சுக்கலாமே அப்படின்னு யோசிக்கிறேன். ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறோம். அவ்வளோதான், ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுற மாதிரி இந்த வீடியோ நான் எடுத்திருக்கேன். இந்த வீடியோஸ்க்கு நிறைய லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ்லாம் கொடுங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு அப்டேட் இருக்கும். வா, வேற லெவலில் இருக்குது. அந்த கலர் ரெண்டும் மிக்ஸ் ஆகும்போது ரொம்ப சூப்பராகவே இருக்குது. இப்போ நம்ம கீழே கொட்டு இதில் கொட்டிட்டு காமிக்கிறேன். அப்படின்னு வந்துட்டு இதில் கொட்டலாம். இந்த கலர் பிடிச்சிருந்துச்சான்னு கமெண்ட் பண்ணுங்க. ரொம்ப சூப்பராக இருக்கு. அது வந்துட்டு அடுத்த வாட்டி ஸ்லைம் வீடியோ வரும். அதுவும் வந்துட்டு நோ க்ளூ ஸ்லைம் ரெசிபி கான்டாக்ட் லென்ஸ் சொல்யூஷன் அது இல்லாமல் சூப்பராக எதுவுமே இல்லாத திங்ஸை வச்சு சூப்பரான ஸ்லைம் பண்ணுற ஐடியா வந்து நான் வந்துட்டு இப்படி நான் கொட்டிட்டேன். அப்போ கொட்டினதுக்கு அப்புறம் பண்ணுவேன். சூப்பராக இருக்கு. ஆனால் அடியில் மட்டும்தான் நான் வந்து நல்லா சரிசமம் பண்ணிடலாம். ஹாப்பி பர்த்டே அப்படின்ட்டு செம்ம ஃபன்னாக இருக்கு. நம்ம சூப்பராக இருக்குல்ல. ஸோ இந்த ஐடியாஸ் வர நம்ம வந்து எப்பவுமே சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. ஓகேவா? ரொம்ப சூப்பராக இருக்குது. அவ்வளோ சூப்பராக இருக்குது. நீங்கள் கேட்பீங்க இந்த சால்ட்டு அட்டை சால்ட்டை வச்சு போடுவாங்கல்ல அந்த மாதிரி கைனெடிக் சாண்ட்ஸ் வந்துட்டு ஃபேக் ஃபேக் அட்டை இருக்கும். இந்த கைனெடிக் சாண்டு பார்த்திங்கன்னா அந்த மாதிரி நல்லாயிருக்கும். ஆனால் அந்த கைனெடிக் சாண்டில் நம்ம வந்துட்டு சால்ட் ரொம்ப வேஸ்ட் பண்ணணும். இந்த கைனெடிக் சாண்டு பார்த்திங்கன்னா கோலப்படி லைட்டாக யூஸ் பண்ணாலே போதும். இவ்வளோ பாட்டிலில் வந்து நான் இவ்வளோ தான் எடுத்திருந்தேன். அதுவும் கரெக்டாக இதில் பற்றிடுச்சு. ஓகேவா? ஸோ ரொம்ப சிம்பிளான கடையில் வாங்குற மாதிரியே இருக்கு. ஆனால் வந்துட்டு நம்ம ரியல் கைனெடிக் சாண்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம ரியல் கைனெடிக் சாண்ட் வந்துட்டு வாங்குகிறோம். ரிவ்யூ கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஸோ நான் டப்பால் கொட்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப குண்டா வெயிட்டா இருக்கு. ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணிருக்கோம்ல. செம்ம வெயிட்டு செம்ம குண்டா இருக்கு. வா, இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா பேபி பேபி ப்ளூ கலரில் இருக்கலாம். ஓகே, நான் கீழே கொட்டி விளாண்டு பண்ணுறேன். ரொம்ப சூப்பராக இருக்குது. கீழேயும் கொட்டி உங்களுக்கு விளாண்டு காமிச்சிட்டேன். ஃப்ளோர் வந்துட்டு இந்த அழுக்கும் ஆகாது. ஃப்ளோர் எவ்வளோ சூப்பராக இருக்குமோ ஃப்ளோர் பாருங்கள். ஒன்றுமே ஆகல ஃப்ளோரு. நம்ம ஹேண்ட்ஸ் நல்லா லைட்டாக கலர் அது மாதிரி படும். ஓகேவா? இப்போ வந்துட்டு கடைசி செக்மெண்ட்ல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன்.
ஸோ வந்துட்டு இந்த கண்டிக் சாண்ட் எப்படி இருக்கும் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள். ஓகேவா? சரி, சில பேர் ஃபீல் பண்ணிக்கிட்டீங்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்டே வரல அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, எண்ட் ஆஃப் த வீடியோ மட்டும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் வீடியோ சம்பளத்தை எடுத்துகிட்டு இருக்கும். பை பை.